Hello gamers, welcome back. It's the Tamil Gamers Brotherhood, aka TGB. Welcome back, brothers and sisters. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து வேறு லெவலில் ஃபேக்ட்ரியில் எப்படி மாயமாக போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிக்கு கிடையாது, இது வந்து ஒரு பக்கு. ஸோ இந்த பக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதற்கு முன்னாடி எல்லா வீடியோவிலும் கேட்கும் மாதிரி இந்த மூடி வீடியோவிலையும், ஐயோ வளருதே, ஆரம்பமே ஒரு மாதிரி இதாக இருக்கே. சரி, இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக் கொடுத்துருங்க கைஸ், அதான் கேட்க வந்தேன். பட்டு தூய தமிழில் பேசலான்னு பார்த்தா பேச முடில. அண்டு கூடிய விரைவில் ஒரு செந்தமிழ் சேலஞ்ச் வீடியோ போடுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அன்றைக்கி நாங்கள் கேட்டிருந்ததுக்கு. ஸோ கூடிய விரைவில் ஒரு செந்தமிழ் சேலஞ்ச் வீடியோ உங்கள் எல்லாத்துக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே, இங்கே ஒருத்த வரான், அவனை ஏற்றி விடலாமா? ஏற்ற முடில. சரி, நான் போய் அவனை அட்டிச்சே கொடுறேன்டா. அவனை சாவுடா சாவுடா, அட்டி சரியான அட்டி. நம்மளோட ஃபேவரட் கன் ஸ்னைப்பர் கிடச்சிருச்சு. சரி, ஓகே, ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு, பக்கு பண்ணி காமிடா அப்படின்னா பண்ணி காமிச்சிடலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு இவனு எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்புறம் நம்ம அந்த பக்கை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எவனுமே இல்லைங்க. போடுறா மெடிக்கலா, போட்டாச்சு சம. ஓகே, எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்? இங்கே யார் உள்ள ஒரு ரெண்டு பேர் இருந்தானுங்க. அவனில் போடலான்னு பார்த்தா ஆளுங்க எங்கே இருக்கானுங்கன்னே தெரியலையே. ஐயோ, சரி ஓகே, எனக்கு கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறான். மாட்டிட்டான்டா, நில்றா நில்றா. நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்களா? ஏன்டா டேய், இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனையும் போட்டு விட்டாச்சு சம. பாவம், நம்மளுடைய வெறிக்கு அவன் பலியாயிட்டான். சரி, இன்னொருத்தர் இருந்தால் அவன் எங்கே போனான் என்ன ஆனானே தெரியலையே. சரி ஓகே, எவனாச்சும் வந்தானா போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா எவனையும் காணோம். மேலே ஓடிட்டானோ, அங்கே தான் இருக்கான். வரான், வரான், வரோம். ஓடா ஓடா ஓடா, உனக்காக தான்டா காத்துட்ருக்கேன். வாடா வாடா பயில, வாடா. வரமாட்டான் போல ஏன்? சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வராவன் போடு அட்டி. ஐயோ, எம்பி பாட்டியா? ஓமி காட், எம்பி பாட்டியா? ஆ, எம்பி பாட்டி தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் சம சம. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த பக்கை பண்ணி விட்ற வேண்டியதான். ஸோ இதில் எங்கடா அந்த பக்கை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பெருசாக ஒரு சிலிண்டர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளை பக்கை பண்ண போகிற இடம். ஸோ இந்த இடத்துலக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நானே ரெண்டு அட்டம்ப்டில் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து லைட்டாக தப்பாக பண்ணிவிடுவேன், அந்த தப்பு என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். எதுக்கு போடுறேன்னா, என்னொரு மூணு பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ நான் பக்கு பண்ணும்போது எவனாச்சும் ரிப்போர்ட்டுக்கு இது பண்ணி நம்மளோட ஐடியை பேன் இது பண்ணி விட்டானுங்கன்னா, அதனால தான் பண்ணேன். பட் அவனுக்கு போகிற மாதிரி தெரில. சரி, நம்ம கடமை ஏன் தவறணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சுன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு மூணு பேர் பார்த்தா என்ன, எனக்கு என்ன அப்படின்ட்டு ஹேரே போச்சுன்ட்டு வந்தாச்சு. சரி, பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஏறுற மாதிரியே ஏறுங்க. ஓகேவா, ஃபஸ்ட் வந்து இப்படி ஒரு ஜம்ப்பை கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டு இங்கே நின்றுக்கோங்க. நின்றுட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட்டில் திரும்பி மறுபடியும் ஒரு ஜம்ப்பு, இந்த இடத்துல போயிடணும். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக இந்த சென்ட்ரல் நின்றுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கணும் வழக்கம் போல். அதுக்கு முன்னாடி ஒரு எமோட்டை போட்டு விட்டலாம். ஓகே, எமோட்டை போட்டாச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நான் உள்ளே போகிறேன். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஆக்சுவலாக, ஆனால் நான் உள்ளே போய் மாட்டிப்பேனால வெளியே வர முடியாது. ஸோ இப்போ ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்கள் காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஆன் நெட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த 999 அப்படின்னு ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணி காமிக்கிறேன். இதில் என்னென்ன தப்பு பண்ண நான் செகண்ட் அட்டம்ப்டில் சொல்கிறேன். இதில் நிறைய தப்பு நான் பண்ணியிருப்பேன். ஸோ அது நான் தொடர்ந்து பண்ண பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன தப்பு பண்ணன்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுங்க. ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கணும், வேறு லெவலில் ஓடணும். பார்த்திங்கன்னா ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்கே வரைக்கும் ஓடணுன்னா, நீங்கள் கிளாக் டவரையும் தாண்டி ஓடணும். அந்த நேரத்துக்குள்ளே வந்து என்ன வேணாச்சும் போட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போடக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து ஒரு சம பக்கு. ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து நிறையா டைம் சேவ் ஜோன் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் பூயா அடிக்கலைனாலும், சப்போஸ் ரேங்க்டு மேட்ச்லாம் நீங்கள் கேம் ஸ்டார்டிங்லேயே போய் ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் இந்த பக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இப்போவே, இது வந்து ஒரு இதுக்காக தான், இப்படிலாம் பக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து அதாவது சொல்லுவேன். பட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணி
இது பண்ணாதீங்க. ஏன்னா கரேனா வந்து இப்போது ரொம்பவே வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க பக்கெல்லாம். நானே இந்த பக் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தான் யோசித்தேன். பட் ஒரு பக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அது வந்து நம்ம சொல்லி ஆகணும்ல நம்ம வாய்ஸ்க்கு. அதனால தான் வந்து நான் எடுத்து போட்டேன். அண்ட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களை யாராச்சும் ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருந்தா யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன மாட்டிக்கிட்டேன் வேறு லெவலில். என்ன பண்ணுறதுனே தெரியல, நானும் குத்து குத்துன்னு குத்திகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி வேறு வந்துட்டான் ஒருத்தான், அவனுக்கு நான் எங்கே இருக்கனே தெரில. ஓகே, என்னடா பண்ணுறது, என்ன பண்ணாலும் நானும் போட்டு வாழ அமுத்துறான் குதிக்கிறான் அட்டிக்கிறான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான், வாய்ப்பே இல்லை நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அடப்பா இப்படி ஆகி போச்சே அப்படின்ட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நானும் அடிக்கிறேன், அடிக்கிற பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, மற்றபடி எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்டை நம்ம பார்க்கலாம். செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஏறினதெல்லாம் கரெக்டு தான், ஏறுறதில் நான் எங்கே நிற்கணும்னு சொல்கிறேன். ஓகே, கன் எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுறேன், என்ன பண்ணுறதில்லை. ஓகே, ஏரியாச்சு போயிட்டு இதே மாதிரி கன் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு கரெக்டாக குதிங்க. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஜம்ப் பண்ணிட்டேன், இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஜம்ப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டைமில் இதுதான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஓட ஆரம்பிங்க, கண்ணை வச்சுட்டு அப்படியே ஓட ஆரம்பிங்க. முக்கியமாக குட்டியாக ஒரு கண்ணுக்குள்ள அந்த கண்ணை வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வந்து நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். நெட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 999 ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் ஓட ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப தூரம் ஓடணும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ஓடிட்டேன், அதுதான் வந்து பிரச்சனையாக போச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப தூரம் ஓடணும். ஸோ இப்போ நெட்டை ஆஃப் பண்ணிடலாம். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ரொம்ப தூரம் ஓடணும். ஃபஸ்ட்டு ஓடினதை விட ரொம்ப தூரம் ஓடணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம நெட்டை ஆன் பண்ணிடுவோம். இப்போ வந்து அந்த கிளாக் அந்த ரோடு தாண்டி நான் வந்து நெட் ஆன் பண்ணும். முக்கியமாக வந்துட்டு இங்கிருந்து நீங்கள் கிளாக் டவர் கிட்டே போகிற வரைக்கும் கையில் வந்து கன்று வச்சுட்டே போங்க. குட்டி கன் இல்லைனா பெரிய கன், எந்த கண்ணாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து 999 ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அப்படி தான் போய் மாட்டிவிங்க, என்ன மாதிரி பரிதாபமாக போயிடும் அப்புறம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் அந்த கல்லை தாண்டினோன்னே வந்து கண்ணை மாற்றிட்டு கையை ஓட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ரொம்ப தூரம் நீங்கள் கன்று வைக்காமல் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு கட் ஆயிரும். ஸோ இப்போ ஓடி ஓடுன்னு ஓடுறேன். அதாவது ரொம்ப நேரம் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேம் விட்டு வெளியே வந்துடும், ரீகனெக்டுன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு பக்கு ட்ரை பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஓடியாச்சு. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்டு நீங்கள் என்னென்னா முக்கியமாக இந்த பக்கில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு செமையாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு மைனஸும் இருக்குது என்னென்னா, நீங்கள் உள்ளே ஒளிஞ்சிக்கலாமே தவிர, நீங்கள் இப்போது நெட் ஆன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் உள்ளே ஒளிஞ்சிக்கலாமே தவிர, நீங்கள் வந்து உள்ளேருந்து எனிமையை சுட்டால் பிளட்டு போகுது. ஆனால் நான் இதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், பிளட்டு போகுது ஆனால் வந்து அவன் சாக மாட்டேங்கிறான். வாள்லாம் வெளியே போட முடியுது, பாம்பு தூக்கி வெளியே போட முடியுது, ஆனால் அவன் சுட்டால் மட்டும் பிளட்டு போகுது ஆனால் சாக மாட்டேங்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, உள்ளே ஃபுல்லாக வந்தாச்சு, செம செம உள்ளே வந்தாச்சு. இது அதே மாதிரி வெளியே வரது எப்படின்னா ரொம்ப ஈஸி, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்துடுவோம். ரொம்பவே ஒரு ஈஸியான பக்கு. அண்ட் இது நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது நாளைக்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எனக்கு எப்படி சொல்கிறது என்று தெரியவில்லை. சரி ஓகே, இதுதான் இந்த பக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனிமி வருவான், நான் அவனையும் சுடுவேன். பட் அவனுக்கு பிளட்டெல்லாம் நிறையா போகும், பட் அவன் சாக மாட்டான். அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வாழை வேறு போட்டு விடுவேன். செமையாக தான் இருந்துச்சு. இந்த பக்கு சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணிட்டு ஜாலியாக எங்கள் உட்காந்து சர்வை பண்ணிட்டு இருந்துக்கலாம். அண்டு இது வந்து நீங்கள் நிறையா டைம் ட்ரை பண்ணாதீங்க, சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த பக்கையே ட்ரை பண்ணாதீங்க. சரி ஓகே, வேறு லெவலில் இருக்கு. எங்கே இன்னும் பாய்ஸ் வரலையே, வந்திருப்பானுங்களே, நான் வரானே பாருங்கள். அங்கேருந்து ஒருத்த வரான், ஆளையே காணோம், எங்கே போனானே தெரியல. வரான் வரான், நம்ம சுட்டு கூப்பிடுவோம்டா. அங்கே பாருங்க சுட்டா வந்து எங்கே அங்கே இருக்கான், கால் மட்டும்தான் தெரியுது, படுத்துக்கிட்டு தான் சுடணும் போல். ஆளையே காணோம், வரான் வரான், சுட்டோனே வரான், ஓட ஓட நான் வரோண்டா அப்படின்ட்டு. பிளட்டு பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கு, ஆனால் பிளட்டு வந்து அவனுக்கு அவன் சாகவே இல்லை, பிளட்டு குறையுது ஆனால் அவன் சாகவே இல்லை. ஸோ அவனை கன்ஃபியூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இங்கேருந்து அங்கே ஒரு வாழை தூக்கி போடுவேன். ஸோ இங்கேருந்து வால் போட்டால் வால்லாம் உழுகுது, ஆனால் வந்து அவன் சாக தான் மாட்டேங்கிறான். போடு, ஒரு வாழையும் போட்டாச்சு. அவன் பையன் உள்ள திரு திருன்னு முழிச்சிருப்பான், எவன்டா அவன் இங்கே மண்டைக்கு மேலே வால் போட்டிருக்கிறது அப்படின்ட்டு. செமையாக தான் இருந்துச்சு இந்த பக்கு. ஸோ இந்த பக்கு எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், செமையாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு, வேறு லெவலு. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா நிறையா நல்ல வீடியோலாம் உங்களுக்காக போடுவோம். அதுதான் எங்களோட வேலை,
எங்களோட முக்கியமான வேலையே அதுதான். உங்களுக்காக என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்களோட வேலை, அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இது வரைக்கும் நம் யாராவது நீங்கள் சோலோவில் டியோவாக சுற்றிட்டுருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னே சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப 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 நன்றி, ரொம்பவே நன்றி கைஸ், சொல்ல வார்த்தைகளே இல்லை எப்பவும் போல். சரி ஓகே பிரதர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறோமா? அண்ட் தென் இட்ஸ் டரவைஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். பீஸ்.